Good morning, my dear students. Welcome back to our English class. This is your RK, sir. We are going to continue Unit 3, Supplement Reader 3, The Hour of Truth, which was written by Percival Wilde. Kindly take your textbook and see the page number 99. Right, so far we have uh, seen. பால்வின் இஸ் ப்ரெஷரைஸ்டு பை கிராசம் இல்லையா ரைட் ஏன்னா இந்த பேங்க்கு சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் யார் வந்து முழுக்க முழுக்க யாருக்கு தெரியும் அப்படின்னா அது நிச்சயமாக ராபர்ட் பால்டுவீனுக்கு தான் ஸோ அதனால் நாளைக்கு வரக்கூடிய அந்த ட்ரையல்ஸில் நீ வந்து மாற்றி சொல்லணும் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நீ சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவார் ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்தது இல்லையா ரைட் ஓகே அது இல்லாமல் ராபர்ட் பால்வின் அன் அ சச் வெரி குட் ஹானர் ஹானரபிள் மேன் ஸோ ஹீ இஸ் அனேபிள் டு டூ தட் அவர் வந்து கண்டிப்பாக தன்னுடைய கொள்கைக்கு மாற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதில் திட்டவட்டமாக இருக்கிறார் ரைட் ஓகே அது இல்லாமல் த ஃபைனலில் பேராக்ராப் சீம்ஸ் டு தட் தே வேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேங்க் எம்ப்ளாயி அவர் வந்து பேங்க் மேனேஜர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரைட் ஓகே ஹியர் வி நீட் டு ஸ்டார்ட் யங் மேன் அண்ட் ஓல்டு மேன் ஐ ஹேவ் ஒர்க்கடு வித்து கிம் பார்க்கிம் ஃபார் த பெஸ்ட் பார்ட்டி ஆஃப் மை லைஃப் ரைட் அதாவது என்னோடய எங்கான பீரியடிலோ அல்லது இப்போ வயசானதுக்கப்புறமோ அவனுக்கும் அப்படிதான் நான் நிறைய இடங்களில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அதுதான் என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் என் வாழ்க்கையில் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொல்லி ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வாஸ் த திங்ஸ் தட் ஸோ ஸோ ஐ ஆம் லாயல் டு ஹிம் ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் லாயல் டு ஹிம் நான் எப்போவுமே அவனுக்கு அதாவது இந்த இடத்துல நண்பன் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல சொல்ல வரோம் எப்போவுமே அவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு பட் வென் ஜான் கிராசம் சீசஸ் டு பி அன் ஹானஸ்ட் மேன் ஜான் கிராசம் அண்ட் ஐ பார்ட் கம்பெனி எப்போ வந்து இவன் என்னுடைய ஹானஸ்டியை வந்து சீஸ் பண்ணுற மாதிரி இவன் நடந்துக்கிட்டானோ அப்போ இருந்து நான் இருந்து பிரிஞ்சுட்டேன் அவனோட கம்பெனிலருந்துமே நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெர் இஸ் எ பாஸ் அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவுது மார்த்தா வீப்பிங் சாஃப்ட்லி ராபர்ட் ராபர்ட் ஸோ இதெல்லாம் இந்த எமோஷ்னல் வேர்ட்ஸ் சொல்லும்போதே பால்வின் இஸ் க்ரையிங் அப்படியே அழுகிறாரு வீப்பிங் ஆகிறாரு அதுக்கு மார்த்தா வந்து கன்சோல் பண்ணுறாங்க ராபர்ட் ராபர்ட்னு சொல்லி அழுகாதீங்கன்னு பால்வின் ஐ ஹாவ் காட் ஒன்லி ஃபியூ இயர்ஸ் டு லிவ் நான் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் தான் உயிரோடு போகிறேன் பட் ஐ வில் லிவ் தோஸ் ஆஸ் ஐ லிவ் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஆனால் அந்த கொஞ்ச காலமும் எனக்காக நான் நிம்மதியாக நான் வந்து நேர்மையாக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஐ வில் கோ டு மை கிரேவ் க்ளீன் நான் என்னுடைய கல்லறைக்கு போகும்போது ஐ மஸ்ட் பி இன் வெரி க்ளீன் நான் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ப்யூராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு சொல்லி திங்க் பண்ணுவார் ஜான் டேட் வாட் இட் த கிராசம் ஆப்பர்டியூ என்ன கொடுத்தாருப்பா பால்வின் சிம்ப்ளி ஏ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட செவன்ட்டி லேக்ஸ் நம்ம இந்தியன் மணியில் கிட்டத்தட்ட இது செவன்ட்டி லேக்ஸ் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஈவி வாட் ஷாக் ஆகிட்டாங்க ஸோ திஸ் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஸோ பீயிங் ஏ மீகர் சேல்ரி ஹீஸ் ட ட்ராயிங் அப்படி பார்க்கும்போது இவர் வந்து சேல்ரி கம்மியாக தான் வாங்குறாரு ஸோ இந்த ப்ரை அதாவது கிட்டத்தட்ட இது லஞ்சம் தானே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சம்பாரித்தா கூட அந்தளவுக்கு வராது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க இவி ஜஸ்ட்டு டெல்லிங் திஸ் மேட்டர் ஷிகாட்ட ஷாக்கு அப்படி ஷாக் ஆகிட்டா ஸோ சி சிஹர் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் இன் ஆர்டர் டு டெம்ட் பால்வின் கிராசம் ஆப்போஸ்கிம் ஹியூஜ் பிரைவ் ஆஃப் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது கிராசம் வந்து பால்வீனை வந்து எப்படியாவது பணத்தாசை சொல்லி அவனை தூண்டி விடணும் எதிராக சாட்சி சொல்லாமல் பண்ணணும் தடுக்கணும் அப்படின்றது தான் கிராசமுடைய திட்டம் அது வந்து பழிக்கலை பட் பால்வின் டசன்ட் அக்செப்ட் ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணலை மார்த்தா ராபர்ட் என்ன ராபர்ட் இவ்வளோ பணம் பால்வின் இட் அ அசைட் ஃபார் மீ விதவுட் எனிபடி நோயிங் ரைட் அந்த பணத்தை எல்லாம் அவர் வேற ஒரு பக்கம் வச்சிருந்தார் அது யாருக்குமே தெரியாது இட்ஸ் அவுட் ஆஃப் கிஸ் ப்ரைவேட் ஃபார்ச்சூன் இசைஸ் அது கிட்டத்தட்ட பேங்க்கோடைய மணி கிடையாது அது வந்து அவனுடைய சொந்த மணி தான் இட் இஸ் நாட் த டெபாசிட்டஸ் மணி இது டெபாசிட் பண்ணவங்களோட மணி கிடையாது இட் தட் மேட் எனி டிஃப்ரென்ஸ் ரைட் இதில் அதாவது இதில் எந்த வித்தியாசம் இல்லை இது வந்து அவனோட மணி இது டெபாசிட் பண்ணவங்களோட மணி அப்படின்ற மாதிரி இன்னுமே பால் பால்வின் எக்ஸ்பிளைன்ஸ் இந்த மேட்ரு ஆஃப் மணி அந்த பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு ஈவி ஆஸ் இஃப் இப்னட் அப்படியே என்ன சொல்கிறது ஒரு இப்னாட்டிசம் பண்ண மாதிரி அப்படியே ஒரு மயக்கமே வந்த மாதிரி ஆப்படி யூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் என்னது ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கொடுக்குறோன்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னதும் ஈவி வந்து ஷாக் ஆகிட்டா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் ஒரு பணம் வந்து மனிதனை மாற்றுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆனஸ்டியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதை நிச்சயமாக எதுவுமே பண்ணாது அப்படின்றது தான் இந்த இடத்துல இத்தனை பணம் அவரை ஒன்றுமே மாற்றலை